பாசவன் செய்திகள். பழனி அருகே ஆயக்குடியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் குடியேற்று விழா மற்றும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பழனி ஒன்றியம் சார்பில் பாமக கட்சியின் 30ஆம் ஆண்டு விழா துவக்க விழாவை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரம் மற்றும் குடியேற்று விழா நடைபெற்றது. இதில் பழனி சட்டமன்ற தொகுதி அமைப்புச் செயலாளர் ஜேம்ஸ் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜாகிர் ஹுசைன், மாவட்ட துணைச் செயலாளர் பாலதண்டமாடி மற்றும் சேகர், வீராசாமி, கிருஷ்ணமூர்த்தி, பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆயக்குடி பேரூர் தலைவர் அபுதாகி வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தின் சிறப்புரையாக மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் வடக்கு வைரமுத்து மற்றும் மாநில துணைத் தலைவர் சீனிவாசன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜோதிமுத்து ஆகியோர் உரையாற்றினர். மேலும் ஆயக்குடியில் பல இடங்களில் கொடிகள் ஏற்றியும் மக்களிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை எடுத்துரைத்தார். அவர் பேசுகையில், கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தேவைகளை புரிந்து எந்த உதவியும் செய்யவில்லை. தங்களுடைய கட்சிகளை பெயர் வாங்க வேண்டும் என நினைத்துக் கொண்டு சொற்பமான பணங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர். மக்கள் அதை புரிந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் பேசினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆயக்குடி ஒன்றியம் சார்பில் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ராஜ்குமார் ஆயக்குடி பேரூர் அமைப்புச் செயலாளர் நன்றி கூறினார். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் ரியாஸ்.